ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம அப்டேட் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸை வந்து யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாட்ஸ் ட்ராக்கர் அப்படின்றத அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். அது திரும்ப உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ப்ரோ வெர்ஷன் அப்படின்றதும் கிடைக்கும். ப்ரோ வெர்ஷன் டவுன்லோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ரோ வெர்ஷன், அது இந்த சாஃப்ட்வேர் ப்ரோ வெர்ஷனாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அக்ரின் கொடுங்க. பர்மிஷன் கேட்டால் அலோன் கொடுங்க. நேம் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. மேலா ஃபீமேலான்றது கொடுத்துட்டு சக்ஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளக்க போயிடும். பர்மிஷன் அலோவ் கொடுத்துட்டு இங்கே விசிட்டட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதெல்லாம் உங்கள் கான்டெக்ட்ஸு யாராவது பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இவங்க விசிட்டர் அப்படின்னா யாராவது பார்க்கலாம் அப்படின்றவங்க வரும். மொத்த கான்டெக்டோட லிஸ்ட்டு வரும். விசிட்டர்ஸ் அப்படின்றது இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றது தான். லாஸ்ட் அப்டேட் பண்ணாத இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர். இங்கே யூஸ் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் செட்டிங்ஸை மாற்றிக்கிற இடம் தான் மாற்றிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ வைக்கிற இடம் தான் வச்சுக்கலாம். இந்த ப்ரோ வெர்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரோ வெர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோர் கேட்டுச்சுன்னா அமௌண்ட் கேட்கும், 120 ரூபா கேட்கும். இதை ப்ரோ வெர்ஷனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து ப்ரோ வெர்ஷனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.